சூரா அல் கஹஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். தன் அடியார் மீது எந்தவிதமான முரண்பாடு கோணலும் இல்லாததாக ஆக்கி இவ்வேதத்தை இறக்கி வைத்தானே அந்த அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகும். அது உறுதியான வழியை காண்பிப்பது. அவனிடத்தில் இருந்து உள்ள கடினமான வேதனையை பற்றி அச்சமூட்டுவதற்கு சாலிகான நற்செயல்கள் செய்யும் மூமீன்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூலியான சுவனவதி இருக்கிறது என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் குர்ஆனை அருளினார். அதில், அதாவது சுவனவதியில், அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்பவர்களை எச்சரிப்பதற்காகவும் இதனை இறக்கி வைத்தார். அவர்களுக்கோ இன்னும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ இதை பற்றி எவ்வித அறிவு ஆதாரமும் இல்லை. அவர்களுடைய வாய்களில் இருந்து புறப்படும் இந்த வார்த்தை பெரும் பாவமானதாகும். அவர்கள் கூறுவது பொய்யே அன்றி வேறில்லை. நபியே, இந்த வேத அறிவிப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுடைய பிரிவுக்காக வியாகுலப்பட்டு நீர் உண்மையே அழித்துக் கொள்வீர்கள் போலும். மனிதர்களில் அழகிய செயலுடையவர் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம். இன்னும் நிச்சயமாக நாம் அதன் மீது உள்ளவற்றை ஒரு நாள் அழித்து புற்பூண்டு இல்லா பாலை நிலமாக்கி விடுவோம். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற குகையில் இருந்தோரை பற்றி, அந்த குகையில் இருந்தோரும் சாசனத்தை உடையோரும் நம்முடைய ஆச்சரியமான அட்டாட்சிகளின் இன்றும் உள்ளவர்கள் என எண்ணுகிறீரோ, அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்தபோது அவர்கள், எங்கள் ரப்பே, நீ உன்னிடம் இருந்து எங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக, இன்னும் நீ எங்களுக்காக எங்கள் காரியத்தை பயனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று கூறினார்கள். ஆகவே நாம் அவர்களை எண்ணப்பட்ட பல ஆண்டுகள் வரை அக்குகையில் தங்குமாறு அவர்களுடைய காதுகளில் மீது திரையிட்டு தடை ஏற்படுத்தினோம். பின்பு அக்குகையில் தங்கியிருந்த இரு பிரிவினர்களில் எப்பிரிவினர் தாங்கள் குகையில் தங்கியிருந்த கால அளவை நன்கு அறிந்திருந்தார்கள் என்பதை சோதிப்பதற்காக அவர்களை நாம் எழுப்பினோம். நபியே, நாம் உமக்கு அவர்களுடைய வரலாற்றை உண்மையை கொண்டு அறிவிக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள், தங்கள் ரப்பின் மீது ஈமான் கொண்டார்கள். இன்னும் நாம் அவர்களை நேர்வழியில் அதிகப்படுத்தினோம். அவர்கள் சன்மார்க்கத்தில் நிலைத்து எழுந்து நின்று, வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய அவனே எங்களுடைய இறைவன், எக்காலத்தும் அவனை அன்றி வேறு எவரையும் நாயன் என்று அழைக்க மாட்டோம், அப்படி செய்தால் குஃப்ரில் கொண்டு சேர்க்கும், வரம்பு மீறியதை சொன்னவர்களாவோ என்று அவர்கள் உறுதியாக கூறிய நிலையில் அவர்கள் இதயங்களை நாம் வலுப்படுத்தினோம். எங்கள் சமுதாயத்தாராகிய அவர்கள் வேறு நாயனை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவற்றின் மீது தெளிவான அத்தாட்சியை கொண்டு வர வேண்டாமா? ஆகவே அல்லாஹுவின் மீது பொய்யாக இட்டு கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் என்றும் கூறினார்கள். அவர்களையும் அவர்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவற்றையும் விட்டு விலகி நீங்கள் குகையின்பால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ரப்பு தன்னுடைய ரஹ்மத்திலிருந்து உங்களுக்கு விசாலமாக கொடுத்து உங்கள் காரியங்களையும் பயன் உள்ளவையாக திருத்தமாக்கி தருவான் என்று அவர்களில் ஓர் இளைஞர் சொன்னார். சூரியன் உதயமாகும் போது அது அவர்களுடைய குகையின் வலப்புறம் சாய்வதையும், அது அஸ்தமிக்கும் போது அது அவர்களுடைய இடப்புறம் செல்வதையும் நீர் பார்ப்பீர். அவர்கள் அதில் ஒரு விசாலமான இடத்தில் இருக்கின்றனர். இது அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளதாகும். எவரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரே நேர்வழிப்பட்டவராவர். இன்னும் எவனை அவன் வழிகேட்டில் விடுகிறானோ அவனுக்கு நேர்வழிகாட்டும் நேர்வழியில் சேர்க்கக்கூடிய உதவியாளர் எவரையும் நீர் காணமாட்டீர். மேலும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போதிலும் நீர் அவர்களை விழித்துக் கொண்டிருப்பவர்களாகவே எண்ணுவீர். அவர்களை நாம் வலப்புறமும் இடப்புறமுமாக புரட்டுகிறோம். தவிர அவர்களுடைய நாய் தன் இரு முன்னங்கால்களையும் வாசப்படியில் விரித்து படுத்திருக்கிறது. அவர்களை நீர் உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் வெறுண்டு ஓடி பின்வாங்குவீர். அவர்களில் நின்றும் உண்டாகும் பயத்தை கொண்டு நிரம்பி விடுவீர். இன்னும் அவர்களிடையே ஒருவரை ஒருவர் கேட்டுக் கொள்வதற்காக நாம் அவர்களை இவ்வாறு எழுப்பினோம். அவர்களில் இருந்து சொல்பவர் ஒருவர்,
நீங்கள் எவ்வளவு நேரம் நித்திரையில் இருந்தீர்கள் என கேட்டார். ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது பாகம் தங்கி இருந்திருப்போம் என கூறினார்கள். மற்றவர்கள், நீங்கள் நித்திரையில் இருந்த காலத்தை உங்கள் ரப்புதான் நன்கு அறிவான், ஆகவே உங்களில் ஒருவரை இந்த வெள்ளி காசுடன் பட்டணத்துக்கு அனுப்புங்கள். அவர் சுத்தமான ஆகாரம் எது என்பதை நன்கு கவனித்து அதிலிருந்து ஆகாரத்தை உங்களுக்காக கொண்டு வரட்டும். எனினும் உங்களை அப்பட்டணவாசிகள் எவரும் அறிந்து கொள்ளாதவாறு போகிறவர் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்றனர். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களை அறிந்து கொண்டால் உங்களை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள், அல்லது தங்களுடைய மார்க்கத்தில் உங்களை மீட்டி விடுவார்கள். அப்புறம் நீங்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டீர்கள் என்றும் கூறினர். இன்னும், நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது என்றும், நிச்சயமாக கியாம நாளிலும் சந்தேகம் இல்லை என்றும் அப்பட்டணவாசிகள் அறிந்து கொள்வதற்காகவே இவ்வாறு அவர்களை பற்றிய விஷயத்தை வெளியாக்கினோம். அப்பட்டணவாசிகளோ இவர்கள் யார் என்பதை பற்றி தர்க்கித்துக் கொண்டதை நபியே நினைவு கூறும். இவர்கள் இருந்த இடத்தின் மீது ஒரு கட்டடத்தை கட்டுங்கள், இவர்களை பற்றி இறைவனே நன்கு அறிவான் என்றனர். இவ்விஷயத்தில் இவர்களுடைய கருத்து மிகைத்ததோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது ஒரு மஸ்ஜிதை அமைப்போம் என்று கூறினார்கள். அவர்கள் மூன்று பேர்தாம். அவர்களில் நான்காவது அவர்களுடைய நாய் என்று சிலர் கூறுகின்றனர். இல்லை, அவர்கள் ஐந்து பேர்தாம். அவர்களில் ஆறாவது அவர்களுடைய நாய் என்று மறைவானதை ஊகம் செய்து சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் ஏழு பேர். அவர்களில் எட்டாவது அவர்களுடைய நாய் என்று சொல்கிறார்கள். நபியே, அவர்களுடைய எண்ணிக்கையை என்னுடைய ரப்புதான் நன்கு அறிவான், சிலரை தவிர மற்றவரும் அவர்களை பற்றி அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக. ஆகவே அவர்களை பற்றி வெளிரங்கமான விஷயம் தவிர வேறெது பற்றியும் நீர் தர்க்கம் செய்ய வேண்டாம். இன்னும் அவர்களை குறித்து இவர்களில் எவரிடமும் நீர் தீர்ப்பு கேட்கவும் வேண்டாம். நபியே, இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் நாளை அதை செய்பவனாக இருக்கிறேன் என்று நிச்சயமாக கூறாதீர்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று சேர்த்துச் சொன்னால் அன்றி, தவிர இதை நீர் மறந்து விடுங்கால் உம் இறைவனை நினைவுபடுத்திக் கொள்வீராக. இன்னும் என்னுடைய ரப்பு நேர்வழியில் இதைவிட இன்னும் நெருங்கிய விஷயத்தை எனக்கு அறிவிக்கக்கூடும் என்றும் கூறுவீராக. அவர்கள் தங்கள் குகையில் 300 வருடங்கள் தரிபட்டிருந்தனர் என்றும் சிலரும் அதற்கு மேல் 9 அதிகப்படுத்தி சிலரும் கூறுகின்றனர். அவர்கள் அதில் தரிபட்டிருந்த காலத்தை அல்லாஹ்வே நன்கறிந்தவன். வானங்களிலும் பூமியிலும் மறைவாய் இருப்பவை அவனுக்கே உரியனவாகும். அவற்றை அவனே நன்றாக பார்ப்பவன், தெளிவாய் கேட்பவன். அவனை அன்றி அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. அவன் தன்னுடைய அதிகாரத்தில் வேறு எவரையும் கூட்டாக்கிக் கொள்வதும் இல்லை என்று நபியே நீர் கூறும். இன்னும் நபியே, உம்முடைய ரப்பின் வேதத்திலிருந்து உமக்கு வஹி மூலம் அருளப்பட்டதை நீர் ஓதி வருவீராக. அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. இன்னும் அவனை அன்றி புகலிடம் எதையும் நீர் காணமாட்டீர். நபியே, எவர் தம் ரப்புடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அத்தகையவர்களை விட்டும் உம் இரு கண்களையும் திருப்பி விடாதீர். இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை நினைவு கூறுவதிலிருந்து நாம் திருப்பிவிட்டோமோ அவனை நீர் வழிபடாதீர். ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதனால் அவனுடைய காரியம் வரம்பு மீறியது ஆகிவிட்டது. நபியே, இன்னும் நீர் கூறுவீராக, இந்த சத்திய வேதம் உங்கள் ரப்பிடமிருந்து வந்துள்ளது, ஆகவே நன்மையை நாடுபவர் இதில் நம்பிக்கை கொள்ளட்டும், இன்னும் அதை நாடாதவர்கள் நிராகரிக்கலாம். அநியாயக்காரர்களுக்கு நரக நெருப்பை நிச்சயமாக சித்தப்படுத்தியுள்ளோம். அந்நெருப்பின் சுவர் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அன்றியும் அவர்கள் தண்ணீர் கேட்டு கலறினால் அவர்களுக்கு உருக்கிய இரும்பு திரவம் போன்ற நீரே அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்களுடைய முகங்களை அது சுட்டு கருக்கிவிடும். மிக கேடான பானமாகும் அது. இன்னும் இறங்கும் தளத்தில் அதுவே மிக கெட்டதாகும். நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு
சாலிகான நற்கர்மங்களையும் செய்கிறார்களோ அத்தகைய அழகிய செயல் செய்வோரின் நற்கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். அத்தகையவர்களுக்கு என்றென்றும் தங்கியிருக்கக்கூடிய சுவனவதிகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு அங்கு பொன்னாலாகிய கடகங்கள் அணிவிக்கப்பெறும். சுந்துஸ், இஸ்தபரக் போன்ற பச்சை நிற பூம்பட்டாடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள். அங்குள்ள உயர்ந்த ஆசனங்களில் தலையணைகள் மீது சாய்ந்து மகிழ்ந்திருப்பார்கள். அவர்களுடைய நற்கூலி மிகவும் பாக்கியமிக்கதாயிற்று. அவர்கள் இளைப்பாறும் இடமும் மிக அழகியதாயிற்று. நபியே, இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாகவும் கூறுவீராக. அவ் இருவரில் ஒருவருக்கு நாம் திராட்சை தோட்டங்களில் இரண்டை கொடுத்தோ, இன்னும் பேரீத்த மரங்களைக் கொண்டு அவ் இரண்டையும் சூழப்பட்டவையாக்கினோ, அவ் இரண்டிற்கும் இடையில் தானிய வயல்களையும் அமைத்தோ, அவ் இரு தோட்டங்களும் அவற்றின் பலன்களை எப்பொருளையும் குறையாது கொடுத்துக் கொண்டிருந்தன. அவ்விரண்டுக்கும் நடுவே நாம் ஓர் ஆற்றையும் ஒலித்தோடச் செய்தோ, இன்னும் அவனுக்கு வேறு கனிகளும் இருந்தன. ஆகவே அவன் தன்னுடன் தர்க்கம் செய்து கொண்டிருந்த தன் தோழனிடம், நான் உன்னை விட பொருளால் அதிகம் உள்ளவன், ஆட்களிலும் நான் உன்னை மிகைத்தவன் என்று கூறினான். பெருமையினால் தன் ஆத்மாவுக்கு தீங்கிழைத்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்தான். அவன், இந்த தோட்டம் எப்பொழுதாவது அழிந்துவிடும் என்று நான் எண்ணவில்லை என்றும் கூறிக்கொண்டான். நியாய தீர்ப்புக்குரிய வேலை ஏற்படும் என்றும் நான் எண்ணவில்லை. அப்படி ஏதும் நிகழ்ந்து நான் என் ரப்பிடம் மீண்டும் கொண்டு செல்லப்படுவேனாயின் நிச்சயமாக இங்கு இருப்பதை விட மேலான இடத்தையே நான் காண்பேன் என்றும் கூறினான். அவனுடைய தோழன் அவனுடன் இதுபற்றி தர்க்கித்தவனாக, உன்னை மண்ணிலிருந்தும் பின் ஒரு துளி இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்பு உன்னை சரியான மனிதனாக ஆக்கினானே, அவனையா நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டான். ஆனால் நான் உறுதி சொல்கிறேன், அல்லாஹ் அவன்தான் இறைவனாவான். என் இறைவனுக்கு நான் யாரையும் இணை வைக்கவும் மாட்டேன். மேலும் நீ உன் தோட்டத்தில் நுழைந்தபோது அல்லாஹ் நாடியதே நடக்கும், அனைத்து சக்தியும் அல்லாஹுவுக்கே அன்றி வேறில்லை என்று கூறியிருக்க வேண்டாமா? செல்வத்திலும் பிள்ளையிலும் நான் உன்னை விட குறைந்தவனாக இருப்பதாய் நீ கண்டபோதிலும், உன்னுடைய தோட்டத்தை விட மேலானதை என் ரப்பு எனக்கு தரவும், உன் தோட்டத்தின் மீது வானத்திலிருந்தும் இடிகளை அனுப்பி அதை அதனால் மழுமட்டையான திடலாக ஆக்கிவிடவும் போதும், அல்லது அதன் நீர் முழுதும் உறிஞ்சப்பட்டதாகி அதை நீ தேடி கண்டுபிடிக்க முடியாதபடியும் ஆகிவிடலாம் என்று கூறினார். பின் அவனுடைய விளைபொருள் யாவும் அழிந்து அதற்காக தான் செலவு செய்ததை குறித்து காலையில் இரு கைகளை பிசைந்து கொண்டு அத்தோட்டம் அடியோடு சாய்ந்து விட்டதை பற்றி என் ரப்புக்கு எவரையும் நான் இணை வைக்காதிருந்திருக்க வேண்டாமா என்று கூறினார். மேலும் அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை. ஆகவே அவன் இவ்வுலகில் எவராலும் உதவி செய்யப்பட்டவனாக இல்லை. மறுமையிலும் உதவுவதற்கான நிலையான அதிகாரம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவனே பிரதிபலன் அளிப்பதில் மேலானவனாகவும் முடிவு செய்வதிலும் மேலானவனாகவும் அவன் இருக்கின்றான். மேலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஓர் உதாரணம் அவர்களுக்கு நபியே நீர் கூறுவீராக. அது நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்த நீரைப் போல் இருக்கிறது. பூமியில் உள்ள தாவரங்கள் அதனுடன் கலந்து செழித்தன. ஆனால் ஒரு காலையில் அவை காய்ந்து பதராகி அவற்றை காற்று அடித்துக் கொண்டு போய்விடுகிறது. மேலும் எல்லா பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே ஆகும். என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்கருமங்களே உம்முடைய ரப்பிடத்தில் நன்மை பயனுடையவையாகவும் அவனிடத்தில் நம்பிக்கையுடன் ஆதரவு வைக்கத்தக்கவையாகவும் இருக்கின்றன. நபியே, ஒரு நாள் நாம் மலைகளை அவற்றின் இடங்களை விட்டு பெயர்த்து விடுவோம். அப்போது பூமியை நீர் வெட்ட வெளியாக காண்பீர். யாவரையும் ஒன்று சேர்ப்போம். அந்நாளில் நாம் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். அவர்கள் யாவரும் உம்முடைய ரப்பின் சமூகத்தில் வரிசையாக கொண்டு வரப்படுவார்கள். நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே திட்டமாக இப்பொழுதும் நீங்கள் நம்மிடம் வந்துவிட்டீர்கள். ஆனால் நாம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இத்தகைய நாளை